தமிழ்நாடு, மராட்டியம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவல் கவலை அளிப்பதாக ஒன்றிய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், ஆசியா முழுவதுமே கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 4 வாரங்களில் அதிகரித்துள்ளதாகவும், இந்தியாவிலும் அதே உயர்வு உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு, மராட்டியம், கர்நாடகா, கேரளா, டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தொற்று பரவல் வேகம் கவலை அளிப்பதாகவும் அவர் கூறினார். 6 மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசின் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டு தொடர்ந்து நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த 6 மாநிலங்களுடன் குஜராத், ஒடிசா, டெல்லி, ராஜஸ்தான் என 10 மாநிலங்களில் சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் கூறினார். தடுப்பூசியை பரவலாக கொண்டு சேர்த்ததன் விளைவாக 3ஆம் அலையின் பாதிப்புகள் குறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். So these are states with whom we are in continuous contact and dialogue, and we are reviewing the situation. We have sent central teams to these states, and those central teams have visited various districts and have then briefed the health administration of these states. Or jo kendra ki teamein gayi hain. இதனிடையே தொற்று குறைவாக உள்ள பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளிக்கூடங்களை திறக்க மராட்டிய மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கான எழுத்துப்பூர்வ உத்தரவு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என அம்மாநில கல்வி அமைச்சர் வர்ஷா ஏக்நாத் கேக்வாட் தெரிவித்துள்ளார்.